அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ஆள் சேர்ப்பு குறித்த அறிவிப்புகள் கூடிய விரைவில் வெளியாகும் என ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ஆள் சேர்ப்பு குறித்த அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியாகும் என்று தெரிவித்தார். அக்னி வீரர்களுக்கான பயிற்சிகள் இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் முப்படைகளில் சேர்வதற்கான வயது உச்சவரம்பு இந்த ஆண்டு மட்டும் 23 உயர்த்தப்பட்டிருப்பதன் மூலம் ஏராளமான இளைஞர்கள் நாட்டிற்கு பணியாற்றும் வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளதாகவும் மனோஜ் பாண்டே கூறினார். पिछले दो दिन में हमारी कई मंत्रालयों ने, राज्य सरकारों ने, कॉरपोरेट्स ने और कई एजेंसीज ने भी इस स्कीम के बारे में कई इनिशिएटिव्स अनाउंस किए हैं। मुझे लगता है इसके फलस्वरूप युवा में इसके बारे में ज़्यादा भरोसा या वो ज़्यादा आश्वस्त होंगे। तो ये जो गवर्नमेंट ने कल अनाउंसमेंट की है 2 साल एक्सटेंशन या रिलैक्सेशन के लिए पहले रिक्रूटमेंट साइकिल के लिए और 1 टाइम वेवर दिया है, मुझे लगता है ये अच्छा कदम है। इससे हमारे जितने भी यंग मोटिवेटेड और एनर्जेटिक युवा थे जिनको किसी कारणवश पिछले 2 साल में कोविड के चलते रिक्रूटमेंट रैली में भाग लेने का या पूरे प्रक्रिया में ख़त्म करने का मौका नहीं मिला था, मुझे लगता है उनके लिए बड़ा अच्छा सुनहरा अवसर है।